ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சம்சம் ஃபாஸ்ட் ஃபுட் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாலே வந்துட்டு இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பெர்மிஷன் கேட்டோம். ஃபர்ஸ்ட் உங்கள் ரெஸ்டாரண்ட் ஃபுட்லாம் ரிவ்யூ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி நிறைய ஸ்விக்கிக்காரங்க ஜொமேட்டோக்காரங்கெல்லாம் இங்கே நிற்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபுட் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. உள்ளே போயிட்டு இனிமேல் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த ஹோட்டலில் வந்துட்டு ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா வெறுமே ஆர்டர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி. நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால உள்ள ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறோன்றதுனால உள்ள அலோவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது பண்ணாங்க. உள்ளே இப்போது இந்த பேண்டமிக்னால உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை ஜென்ரலாக சாப்பிட்றதுக்கு. வந்தாலுமே வந்துட்டு ஒரு 2 or 3 tables தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 to 15 members உட்காந்து சாப்பிட முடியும் அவ்வளோதான். நம்மகிட்ட தவா பீஃப் இருக்குது, சீக் கபாப் இருக்குது, வீல் கபாப் இருக்குது, பால் கபாப் இருக்குது, சூப், மாட்டுவால் சூப் இருக்குது. மாட்டுவால் சூப் வந்து நம்ம ஸ்பெஷலிட் நம்ம கடையில். அது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கஸ்டமர் வந்தோடனே வந்து ஒரு 5 மணிக்கெலாம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து நல்ல ஒரு மாட்டுவால் சூப்லாம் நல்ல ஒரு ஸ்டார்டிங்லேயே மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. சூப் குடித்த உடனே வந்து சீக்கு, தவா பீஃபு, பால் கபாப் எல்லாமே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சூப்பர் சூப்பர். என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? நம்மகிட்ட ஸ்பெஷல் வந்து நம்ம வீல் கபாப் தான் சார் நம்ம ஸ்பெஷலு. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு மாட்டு ஆடு ஆட்டோட கறியோட இது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வீல் வீல் கபாபு, நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு அந்த இதில் போட்டு அடுப்பு கறி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சுத்தமாக ஒரு மசாலா போட்டு எதுவுமே நம்மளுக்கு மைனஸு மற்றவத்துலாம் மைனஸ்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க. இதில் வந்து வெறும் ஆனியன் லெமன் தான் உங்களுக்கு. ஓகே, எதுவுமே நம்மளுக்கு தொட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த டேஸ்ட் ஃப்ளேவர். மற்றபடி இப்போ இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது இன்றைக்கே முடிச்சிருக்கீங்க? ஆமாம், இன்றைக்கி எல்லாமே கிளியரன்ஸ் ஆகிடும், எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். ஃப்ரெஷ் ஸ்டாக், எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக் தான் உங்களுக்கு. மசாலாவும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஸ்டாக் தான் உங்களுக்கு. சூப்பர், தேங்க்ஸ். ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி தந்தூரி, அப்புறம் வந்து காடை 65 நாட்டுக்கோழி கிரில் இருக்குது, அப்புறம் இடியாப்பமும் தவா பீஃப் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இது வந்து சிலோன் சிக்கன் பரோட்டா, இது வந்து ஃபால் கபாப், பீஃப் ஃபால் கபாப், இது வந்து பீஃப் ஷீக் கபாப் வித் மயனேஸ் வேறு இருக்குது, அப்புறம் வந்து பீஃப் வீல் கபாப். எல்லாமே வந்து சோ எம்மையாக இருக்குது, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நாங்கள் மிக்சர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், மிக்சர் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் அண்ட் ஃபிஷ் போட்டிருக்காங்க, அண்ட் சிக்கன் கொத்து பரோட்டா, கோபி மஞ்சூரியன், பரோட்டா, அப்புறம் சில்லி சிக்கன். இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் இந்த மெயின் டிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து மயனீஸும் இந்த க்ரீன் சட்னியும் கொடுத்துருக்காங்க. இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கோழி கிரில் ட்ரை பண்ண போகிறோம், லெக் பீஸ் வந்து கிட்டே கொடுத்துடலாம், செஸ்ட் பீஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஆமா
நாட்டுக்கோழி கிரில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான மேட்ரு அது. ஏன்னா அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, நாட்டுக்கோழி கிரில்லும் சாப்பிட்டதில்லை, கண்ணூரையும் சாப்பிட்டதில்லை. நிஜமாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் டெண்டர் சிக்கனோட இது நல்லாயிருக்கு. நாட்டுக்கோழி சிக்கன் பெப்பர் ஃபுல்லாக அப்படியே தூவிருக்காங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருக்குது டேஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது இந்த நாலு பீஃப் டிஷ்ஷஸ். தம்பி வந்து ஸ்மால் பாய், அதனால் வந்துட்டு அவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டார். நானே எல்லாம் சாப்பிட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறது இடியாப்பம் வித் தவா பீஃப், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த தவாலே போட்டு இந்த இடியாப்பத்தை வந்து எடுத்திருக்காங்க, அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. பீஃப் வந்து லைட்டாக ஹார்டாக இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. இது வந்து ஓகே கைண்ட் ஆஃப் டிஷ்ஷு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து ஷீ கபாப். இதுக்கு ஆட் ஆன்ஸ்லாம் தேவையே இல்லை, அதாவது நேச்சுரலே டேஸ்டே வந்து அந்த மசாலா வந்து சூப்பராக உள்ளே இறங்கியிருக்கனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷீ கபாப் ரொம்ப சூப்பர். அடுத்து நம்ம வந்து பால் கபாப் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து எந்த போன் எதுவுமே கிடையாது, ஒன்லி வந்து வெறும் துண்டு பீஸ். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பீ, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஆனால் வந்து டேஸ்ட் வந்து இப்போ டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது. கடைசியில் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறது இந்த ஹோட்டலோட சிக்கன் காம்படேட்டர்னு சொன்னாங்க, இந்த ஐட்டம் தான் சிக்கன் டிக்கா காம்படேட்டர்ன்ட்டு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவுட் ஆஃப் ஃபோர் ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட். அவங்க சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, வெரி நைஸ், சாஃப்டாக இருக்குது, ஈஸியாக வந்து சூ பண்ண முடிஞ்சிச்சு. பீஃப் ஐட்டம்ஸ்லாம் ரிஸ்வான் பாய் சொல்லிட்டாப்பில், நான் வந்துட்டு மெயின் கோர்ஸ் என்னென்னலான்ட்டு எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியனில் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டேங்கி சாஸ் வந்துட்டு நல்லா அந்த காலிஃப்ளவரில் நல்லா இறங்கியிருக்கு, ஸோ அந்த கரெக்டான ஒரு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ இது நல்லா சூப்பராக இருக்குது. வெஜ்ஜெலாம் அவ்வளோ பிடிக்காது, எல்லாம் நம்ம கேமராமேனுக்கு தான் ஆக்சுவலாக ஃபேவரெட்டு, அதனால் அவருக்கு வச்சிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஆக்சுவலாக கொத்து பரோட்டாவில் வந்துட்டு மெயினே இது தான். நிறைய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அது திக்காக இருந்ததுன்னா அவ்வளோ அந்த இது இருக்காது. நீங்கள் பாருங்கள் இதுலேயே அந்த உதிரி உதிரியாக இருக்கும்போது தான் அந்த ஒரு கொத்து பரோட்டாக்கான அந்த ஒரு டேஸ்ட் ஆக்சுவலாக வரும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது சூடாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், பட் இது ரொம்ப ஆறுனால ஆறுனாலுமே நல்லாயிருக்கு, ஆக்சுவலாக டேஸ்ட் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். மிக்சர் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, பட் இது அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக உள்ள இறங்கலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருக்குது, அதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஃப்ரைட் ரைஸ்னால் ஓகே, பட் இது மிக்சர்ட் ஃப்ரைட் ரைஸில் ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. இது ஓகே ஓகே. இது அடுத்து நூடுல்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நூடுல்ஸோட டேஸ்ட் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நூடுல்ஸ் எனக்கு ஃப்ரைட் ரைஸோட பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ரெண்டுமே மிக்சர் தான், இது மிக்சர் நூடுல்ஸ், இது மிக்சர் ஃப்ரைட் ரைஸ். மிக்சர் நூடுல்ஸோட டேஸ்ட் வந்துட்டு கம்பேரிட்டிவாக இதை விட இது நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் விட்டு வச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலோன் சிக்கன் பரோட்டாவும் ப்ளெயின் பரோட்டாவும். ப்ளெயின் பரோட்டாக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
நீங்கள் டேஸ்ட் பண்ணிடலாம். நானும் டேஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிலோவன் பரோட்டாவோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது உள்ளே நல்லா சிக்கன் ஸ்டஃபாக இருக்குது, நல்லா உள்ளே அந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். ஸ்டஃபிங் உள்ளே நல்லா போயிருக்கு, உள்ளே சிக்கன் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 out of 10 கொடுக்கலாம். என்ன மச்சான் விருந்து எப்படி இருந்துச்சு? இப்போ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது மச்சான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹோட்டல் தெய்வம் தெரியாது, ரிஸ்வான் தான் ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணி சொன்னான். இந்த ஹோட்டல் வந்து நல்லா இருந்தது, ரிவ்யூஸ்லாம் வந்து ஜொமேட்டோவில் ஸ்விக்கிலலாம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அதனால தான் இங்கே வந்திருந்தோம். கடை மூடுற வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து பில்லும் கையில் கொடுத்துட்டாங்க, பேமெண்ட் பண்ணியாச்சு. மொத்தம் பில் வந்து இத்தனை ஐட்டத்துக்கு 1430 ரூபா வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தந்தூரி, நாட்டுக்கோழி கிரில்லு சூப்பராக இருந்துச்சு. நாட்டுக்கோழி தந்தூரி குவார்ட்டர் வந்து 150, கிரில்லு ஹாஃப் வந்து 300 போட்டிருக்காங்க. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாட்டுக்கோழி தந்தூரிக்கு வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன். கிரில் வந்து 9 out of 10 கொடுக்குறேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தந்தூரியும் சரி கிரில்லும் சரி ரொம்ப பிடிச்சிருந்தது. நியூ டைப் ஆஃப் டிஷ்ஷாக இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராய்லர் சிக்கன் தான் போடுவாங்க, இது வந்து நாட்டுக்கோழி சிக்கன்றனால ஒரு புதுசான டிஷ் மாதிரி இருந்தது. அது தவிர பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது 1 hour கழிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புடுற அந்த இது பார்த்தீங்கன்னா பீஸ் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக வந்திருந்தது. ஸோ எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பரோட்டாவும் நாட்டுக்கோழியும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து புதுப்பேட்டில் லொக்கேட்டாக இருந்தாலும் வந்து ஆன்லைன் ஆர்டரிங் வந்து ஃபுல்லாக ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நீங்கள் சம்சம் ஃபாஸ்ட் ஃபுட்னு போட்டிங்கன்னா அதிலே வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது. நார்மலாக எல்லாருமே ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூலி சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறோம். பை.